இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்களை பார்த்தால் தமிழ் மாதங்கள் ஆவணி மாதம் பதினஞ்சு நாட்களும் புரட்டாசி மாதம் பதினஞ்சு நாட்களும் இணைந்த மாதம் செப்டம்பர் மாதம் சூரியனின் பயணம் சிம்ம ராசியிலும் ராசியிலும் இருக்கும் ராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு கன்னிராசியில் புதன் ராசியில் உள்ள சுக்கிரன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் மாத முற்பகுதியிலேயே இடப்பெயர்ச்சியாகி ராசியில் பயணம் செய்கிறார் கும்ப கும்பராசிக்கு சென்றிருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வக்ரகதியில் திரும்பி பின் நேர்கதியில் பயணத்தை தொடங்குவார் இந்த கிரகங்களின் சஞ்சார கூட்டணி சேர்க்கையினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மீனராசி அன்பர்களே திருமணத்திற்கு காத்திருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கலாம் இப்போது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் அல்லது கூட்டங்களில் பங்கு கொள்வது மற்றும் அதனை நடத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் சாதகமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் இன்னும் சில வாரங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முன்பு அவதிப்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்க வாய்ப்புள்ளது எனவே சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போன்ற அனைவருடனும் நீங்கள் நல்லுறவை பேண முடியும் இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தை தங்களுக்கு சாதகமாக காணலாம் மேலும் அவர்கள் நல்லிணக்கமும் ஒற்றுமையும் கொண்ட வாழ்க்கையை நடத்தக்கூடும் அவர்களின் உறவில் அதிக நெருக்கம் இருக்க முடியும் திருமணம் போன்ற சில நல்ல நிகழ்வுகளும் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் உங்களில் சிலர் இந்த நேரத்தில் இசையில் அதிக ஆர்வம் காட்டக்கூடும் மின்னணும் பொருட்களை கையாளும் மற்றும் விற்பனை செய்யும் நபர்கள் அவற்றின் மூலம் கணிசமான வருமானத்தை ஈட்டக்கூடும் நிதி தொலைத்தொடர்பு மற்றும் உணவுத்துறைகளில் ஈடுபடுபவர்கள் கணிசமான வருமானத்தையும் ஈட்ட முடியும் பங்குகள் மற்றும் பங்கு வர்த்தகம் கூட நன்றாக இருக்கும் ஆனால் இப்போது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் நிதிநிலை மேம்பட ராகு பூஜை செய்யவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் கடுமையாக உழைக்கக்கூடும் மேலும் அவர்களின் வேலைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் காணலாம் புதிய வேலை வாய்ப்புகளும் முன்னேற உங்களுக்கு உதவக்கூடும் நீங்கள் அலுவலகத்திலும் அங்கீகாரம் பெறலாம் நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படலாம் மற்றும் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கலாம் அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் பிரகாசிப்பார்கள் பயணம் மற்றும் உணர்வு தொடர்பான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபங்களை எதிர்பார்க்கும் மாதமாகவும் இது இருக்கலாம் மென்பொருள் துறையில் உள்ளவர்களும் தங்கள் தொழில் மூலம் செல்வத்தில் முன்னேற்றம் காணக்கூடும் சுயதொழில் செய்பவர்களும் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடும் இதன் மூலம் தொழிலை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்லலாம் மீனராசி தொழில் வல்லுநர்கள் தங்கள் துறைகளில் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது வேலை தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடும் கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் வணிக நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு பல புதிய வணிக வாய்ப்புகள் வரக்கூடும் சுயதொழில் வல்லுநர்கள் போட்டியாளர்களை எளிதில் வென்று தங்கள் தொழில்களில் வெற்றி பெற முடியும் உங்கள் உடல் நலம் இப்போது உங்களுக்கு சில சவால்களை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் ஒரு சில சிறு உடல் உபாதையால் பாதிக்கப்படலாம் அதனை புறக்கணிக்காமல் மருந்து உட்கொள்வது அவசியம் சரியான உடற்பயிற்சிகளும் உணவு உட்கொள்ளும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் துரித உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து ஆதரவை பெறலாம் நன்றாக படித்து அவர்களின் படிப்பில் வெற்றி பெறலாம் உயர்கல்வியை தொடங்குபவர்கள் தங்கள் முயற்சிகளில் கவனம் செலுத்துவதில் சிரமங்களை சந்திக்கலாம் கல்வியை முடித்து வேலை தேடும் மாணவர்கள் நல்ல சம்பளத்துடன் வேலை பெறலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் கூடுதல் ஆதாயம் தருவதாக முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பாராத காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புண்டு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிக்கவும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் மிக எளிதாக முடிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை செப்டம்பர் மாதத்திற்கான உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு ஏழு ஒன்பது பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பத்து பதினொன்று பரிகாரம் புதன் கிழமைகளில் பெருமாள் கோயிலில் நெய்தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபடுவதும் நன்மை தரும்